அனைவருக்கும் ஆனந்தமான இணைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே குடும்ப வறுமை ஒழிய ஒரு குலதெய்வ வழிபாடு குலதெய்வ சூட்சமம் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஆடியோ இது அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்களுக்கு அனைத்தும் கிடைத்துவிட்டால் உங்களுக்குள் ஒரு அலட்சியம் வந்துவிடும் எனவேதான் சிலவற்றை கிடைக்காத வரிசையில் வைத்திருக்கின்றான் இறைவன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து அதற்கேற்றாற்போல் போல் நடந்து கொள்ளுங்கள் குடும்ப வறுமை ஒழிய ஒரு அற்புதமான சூட்சமம் இந்த சூட்சமம் குலதெய்வம் யாருக்கு தெரியுமோ அவங்க இந்த சூட்சமத்தை செய்யணும் இந்த சூட்சமத்தை குறைந்தபட்சம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் கூட போதுமானது ரொம்ப எளிமைதான் குலதெய்வ கோவிலுக்கு போகணும் என்னைக்கு போகணும் அமாவாசை நாளில் போகணும் என்ன எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் சூட்சமாக இருக்குது என்ன எடுத்துகிட்டு போகணும்னு தெரியுமா இருபத்தி ஏழு பழங்களை எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அந்த எலுமிச்சம்பழங்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்து இருந்து எடுத்துட்டு போகணும் இருபத்தி ஏழு பழங்களை எடுத்துக்கோங்க அதை மாலையாக கட்டுவதற்கு தேவையான நூல் தேவையான விஷயங்களை கையோடு எடுத்துகிட்டு போங்க இருபத்தி ஏழு எலுமிச்ச மலங்களை மாலையாக கட்டணும் சாமி இருபத்தி ஏழு எலுமிச்ச மலங்களை மாலையாக கட்டினா சின்னதாக இருக்கும் பரவாயில்ல சின்னதாக இருந்தால் கூட குலதெய்வத்துடைய மடியில் வச்சுனாச்சும் வழிபாடு பண்ணணும் சரியா இருபத்தி ஏழு எலுமிச்ச மலங்களை எடுத்துட்டு குலதெய்வ ஆலயத்துக்கு போங்க அமாவாசை நாளில் போங்க அப்படி ஆலயத்துக்குள்ள உடன் ஆலயத்தில் நுழைந்து நீங்கள் வழிபாடு முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசக்கூடாது எதுவும் பேசாமல் கோவிலுக்குள்ள நுழைந்தவுடன் வீட்டுல இருந்து கிளம்பும் போது பேசுங்க தவறு கிடையாது கோவிலுக்குள் நுழைந்தவுடன் சுவாமி தரிசனம் முடிக்கிற வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது அவ்வாறு இருபத்தி ஏழு எலமிச்சம் எடுத்துட்டு போய் அந்த ஆலயத்தில் அமர்ந்து அதை மாலையா கட்டணும் அங்கெல்லாம் மாலையா கட்டணும் வீட்டில் கட்டக்கூடாது மாலையா கட்டி அங்க இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அணிவித்து அல்லது தெய்வத்துடைய மடியில வைத்து அல்லது தெய்வத்துடைய கரங்களில் வைத்து அல்லது தெய்வத்துடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இது கூட தேங்காய் பழங்கள் அது உங்க விருப்பம்தான் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வறுமைகளும் கஷ்டங்களும் நீங்களும்னு குடும்பத்தோட இறைவனை மனமுறுகி பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை அவ்வாறு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ஐந்து அல்லது பத்து நிமிடம் அந்த ஆலயத்தில் அமர்ந்துட்டு அதன் பிறகு நீங்கள் திரும்பி வரலாம் நீங்கள் ஆலய தரிசனம் முடிஞ்சுட்டு அதன் பிறகு பேசிக்கோங்க தவறு கிடையாது அந்த ஆலயத்திலேருந்து எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வரது அந்த ஆலயத்துலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வரது அதெல்லாம் உங்கள் சூழல் இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழங்களை அமாவாசை தினத்தில் குலதெய்வத்துடைய ஆலயத்தில் அமர்ந்து மாலையாக கட்டி எதுவும் பேசாமல் மாலையாக கட்டி இறைவனுக்கு அணிவித்து வழிபாடு செய்தால் குடும்ப வறுமையில் நீங்கும் இது ஒரு அற்புதமான சூட்சமம் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே வருகின்ற மாசி மகா சிவராத்திரி இன்னும் நான்கு தினங்களே உள்ளது மாசி மகா சிவராத்திரி அன்று நமது அன்னசேவா குழு ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்ய போகிறோம் சிவராத்திரி நாளில் சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த புனிதமான அன்னதான சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணும்னு விரும்புறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த நிதி உதவியை செலுத்திவிட்டு உங்கள் குடும்ப நபருடைய பெயர் ராசி நட்சத்திரம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு சொல்லுங்க உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பூஜை அன்னைக்கு நடக்குது அதே மாதிரி மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்று நள்ளிரவு சிவராத்திரி அன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சிறப்பு யாக வேள்வி அந்த யாக வேள்வியில உங்க குடும்பம் சார்பாக ஒரே ஒரு பிரார்த்தனையை அதரண வேதம் முறைப்படி இறைவிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏழாம் தேதிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் மார்ச் ஏழாம் தேதிக்குள்ள ஏன்னா மார்ச் எட்டு மகா சிவராத்திரி நன்னார் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோட சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்